இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்க்கக்கூடிய உங்களை இறைவன் நிறைவாக ஆஸ்திரவதித்து நல்ல வழியை, நல்ல வாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு ஒரு பெரிய படிப்பனையை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் எனக்காக என்ற உணர்வோடு நாம் இந்த பாடுகளை தியானித்தோம் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய மாற்றத்தை, பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மை. பல பேர் இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்க்கையிலே பரிதாபப்படுவதும், ஆண்டவர் இவ்வளவுக்குள் துன்ப துயரங்களை தாங்கியிருக்கிறாரே என்ற எண்ணம் கொண்டு வேதனையோடு கண்ணீர் வடிப்பதையும் பார்க்கின்றோம். இயேசுவின் பாடுகளை நான்கு நற்செய்திகளிலும் வாசிக்கும் பொழுது, இறைவா எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கின்றீரே என்ற எண்ணத்தை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றோம். நல்லதுதான், ஆனால் நினைத்து பார்க்கவோ மன வருத்தப்படுவவோ இந்த இயேசுவின் பாடுகள் அமையவில்லை. இந்த இயேசுவின் பாடுகள் என் வாழ்வை பண்படுத்திட, செதுக்கிட என்பதை ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். அன்பான சகோதரன் சகோதரி, இயேசுவின் பாடுகளை ஒட்டுமொத்தமாக நினைத்து பார்த்தோம் என்று சொன்னார். அவர் தன்னை முழுமையாக இழந்தார், இழந்ததினால் எழுந்தார் என்பதுதான் உண்மை. இழப்பு என்பது மீண்டும் எழுவதற்குத்தான். ஒரு தாய் தன் வலிகள் பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறாள் என்று சொன்னால் ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒருவர் தன்னுடைய வாழ்விலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பல இழப்புகளை அவர் அடைகிறார் என்று சொன்னால் தான் நினைத்த காரியத்திலே வெற்றி அடைய தன்னை தருகிறார். ஒருவர் நன்றாக கல்வி அறிவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தன் நேரத்தை, தன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தி மற்ற காரியங்களிலிருந்து விலகுகிறார் என்று சொன்னால் வெற்றி அடைகிறார். ஆம் அன்பானவர்களை, இழப்பதுதான் வாழ்க்கை என்பதை நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும் முன்னால் இழப்பது ஒரு காலும் குறைவு அல்ல என்பதை உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பல பேர் பல நேரங்களிலே, ஐயோ இப்படி ஒருவன் என்னை சொல்லிவிட்டானே, இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டேனே, இப்படி எனக்கு நிகழ்ந்து விட்டதே, ஐயோ எனக்கு ஒரே தோல்வியாக இருக்கிறதே, ஐயோ நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போய்விடுகிறதே, எங்கு பார்த்தாலும் தடைகளாக இருக்கிறதே, நான் எதை செய்தாலும் குறை சொல்லுகிறார்களே என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு செய்தி, பாடம், நல்ல முன்மாதிரி இயேசுவின் பாடுகள். இழப்பது எழுவதற்கு. அன்பானவர்களே, நமது வாழ்வில் யோசித்து பாருங்கள். பல நேரங்களிலே விழுந்தவர்கள், ஐயோ விழுந்து விட்டேனே என நினைத்து விடாமல், இது படிக்கற்கள் என்று நினைத்தவர்கள்தான் முன்னேறி இருக்கின்றார். விழுந்துவிட்டேன், இனி வாழ்க்கை இல்லை என்பவர்கள் எழ முடியாமல், முகவரி இல்லாமல் போய்விட்டார். யார் விழுந்தார்களோ அவர்கள் எழ நினைத்து மீண்டும் மீண்டும் உறுதியோடு செயல்படுகையிலே வெற்றியை பெற்றுவிடுகின்றார். இயேசுவின் வாழ்விலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது நற்செய்திகள். அவர் மனிதனாக வந்தார். விண்ணகத்தை, கடவுள் நிலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. பிலிப்பியர் இரண்டிலே நாம் பார்க்கின்றோம், இழக்கின்றார். தன் வாழ்வை ஒரு வெற்றி வாழ்வாக அமைத்திட, அந்த விண்ணகத்தோடு தன்னை முடக்கிக் கொள்ள விரும்பாமல், தான் படைத்த மக்களோடு, மனிதர்களோடு தான் அன்பு செய்யும் இந்த பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக விண்ணகத்தை இழக்கின்றார். அதுதான் வெற்றியின் முதல் படி. நான், எனது, என் எண்ணம், நான் பெரியவன், என் குடும்பம், என்னுடைய படிப்பு, என் அறிவு, இதற்கெல்லாம் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி நான் செல்ல மாட்டேன் என் யார் யார் ஒரு பிடிவாதத்தை, இறுக்கத்தை வாழ்வில் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது இல்லை என்பதுதான்
உண்மை. மாறாக அந்த இறுக்கத்தை எல்லாம் கடந்து என் வாழ்வில் நான் முன்னேறி விடுவேன், இழந்து வருகிறேன், இறங்கி வருகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசுவின் அந்த முதல் கட்ட நிலை. விண்ணகத்தை துறந்து மண்ணகத்தில் மனிதனாக இம்மானுவேலாக வந்த நிலை. அன்பானவர்களை, 30 ஆண்டுகள் அவர் மக்களோடு பழகுகின்றார், 30 ஆண்டுகள் தன் குடும்பத்தோடு இருக்கின்றார், நண்பர்களை சந்திக்கின்றார், சமூக பிரச்சனைகளை பார்க்கின்றார். இதனிலிருந்து கற்றுக்கொண்ட அவர் தெளிவு பெற்றவராக, இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத இனம் பிற மக்களுக்கும் நல்ல வாழ்வை தரும் மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய போதனைகள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அதுவும் ஒதுக்கப்பட்ட, தவறிழைத்துவிட்ட மனிதர்களுக்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசு தன் பணியை தொடர்வதை பார்க்கின்றோம். அன்பானவர்களை, கற்றுக்கொண்டவர், தெளிவு பெற்றவர், யாருக்கு வாழ்வு வேண்டும், யார் திறந்த மனதோடு இருப்பார்கள், அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். அதனால்தான் பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், நாங்கள் அனைத்து சட்டங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு முகமூடியோடு முடங்கியிருந்தவர்கள், கதவுகளை சாத்தியிருந்தவர்கள், திறந்த மனதில்லாதவர்களோடு ஆண்டவர் தன் நேரத்தை கழித்து வீணாக்க விரும்பவில்லை. இவர்களோடு பேசுவதை விட இவர்களால் அடக்கி ஆளப்படக்கூடிய இந்த மக்களோடு உரையாடும், மக்களிலே ஒரு விழிப்பை கொடுப்போம் என்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாதாரண மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார், இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம். ஆள்பவர்கள், அரசாட்சி செய்பவர்கள், மத வல்லுநர்கள் இவர்களோடு உரையாடல் வைத்திருந்தார். ஆனால் ஒரு வாக்கு பணி சாதாரண மக்களோடு இருந்தது. அதனால்தான் அந்த மக்களுக்கு போதனைகளை தந்தார், அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நல்ல புதுமைகளை செய்தார், இந்த மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அன்பார்களே, அதில்தான் பெரிய எழுச்சி உருவானது. பல பேர் இவருடைய வார்த்தையை நம்பினார்கள், மனம் மாறினார்கள். இவரை 3 நாட்கள் கூட உணவு அருந்தாமல் பின் தொடர்ந்தார் என்ற செய்தி எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்ட, தன்னை துறந்த, தன்னை முழுமையாக அர்ப்பணித்த, இறங்கி வந்த அந்த அருமையான செயல்தான் அவரிடையே ஒரு நல்ல, மக்களிடையே ஒரு நல்ல, அவரை பின்தொடர்ந்த அந்த சீடர்களிடையே நல்ல வளர்ச்சியை கொடுத்தது, மாற்றம் கொடுத்தது என்பது உண்மை. 2000 ஆண்டுகளாகியும் இன்றும் கிறிஸ்துவ மதம், இன்றும் கிறிஸ்துவின் போதனை மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் பெற்றிருந்த தெளிவு, அதற்காக அவர் இறங்கி வந்தது, மக்களோடு மக்களாக இறங்கி வந்தது. அழகாக சொல்வார் அல்லவா, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் கூட வலைகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அடுத்தவர் படகில் என்று பேசினார், அடுத்தவர் கழுதையை பயன்படுத்தினார், அடுத்தவருடைய இடங்களில் நின்று கொண்டுதான் மக்களுக்கு செய்தியை கொடுத்தார். பாலைவனங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் அவர் செய்தியை வழங்கினார். மக்கள் கூடக்கூடிய அந்த ஜெப வீடுகளிலே தனது கருத்தை ஆழமாக கொடுத்தார். அவருடைய போதனைகள் அனைத்தும் அதிகாரம், அவருடைய போதனை அனைத்தும் அருள் நிறைந்ததாக இருந்தது என பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை மறந்துவிட்டார், தன்னை தாழ்த்தினார், இழப்பதுதான் வெற்றி என்பதை உள்ளத்தில் கொண்டிருந்தார், திறந்த மனதோடு இருந்தார். அன்பானவர்களே, இயேசுவின் இந்த முதல் நிகழ்வுகள் நமக்கு பெரிய பாடமாக இருக்க வேண்டும். வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமா, அமைதி கிடைக்க வேண்டுமா, மாற்றம் வேண்டுமா, இழப்பது உங்கள் குடும்பத்தில், மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, சமூகத்திலே நல்ல ஒரு உறவை உருவாக்க, அமைதி உருவாக்க இழத்தல் தான்
எனது என் சிந்தனை என் படிப்பு என்ற நிலையிலேயே நான் இருந்து இறுக்கமாக இருந்தேன் என்று சொன்னார். உறவுகள் இறுக்கமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய, இதனை கடந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்வில் வெற்றியடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க வேண்டும். முதல் கட்டமாக நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மனிதனாக இறங்கி வந்து மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். அதிகாரம் மிகுந்த அல்லது ஒரு மத ரீதியான மக்களோடு உரையாடல் வைத்திருந்தாரே தவிர அவர்களை மாற்றிவிட முடியும் என நினைக்காமல் மக்களிலே ஒரு இறங்கி வந்து எழுச்சியை கொண்டு வந்தார் என பார்த்தோம். இரண்டாவது நிலையாக பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களை அவருடைய பாடுகளை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமது வாழ்வில் வெற்றியடைய அவருடைய பாடுகள் பெரிய முன் உதாரணம். தயவுசெய்து இதனை ஆழமாக மனதில் பதிய வைத்து வாழ வேண்டும் என முடிவெடுத்துக் கொள்வோம். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன் நண்பர்களாலேயே முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டார். தன்னோடு கூட அலைந்தவர்கள், தன்னோடு இருந்தவர்கள், அவர் நம்பி 12 பேரை அழைத்தார். அவர்கள் அத்தனை பேரும் அவரை விட்டு ஓடிவிட்டார். ஒருவர் காட்டி கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார். இது பாடுகளின் முதல் தொடக்கம். நம்பிக்கையோடு நாம் நல்ல நண்பர்களை அழைத்து செல்லும் போது, உறவினர்களை அழைத்து செல்லும் பொழுது, நம்பிக்கைக்குறிகளை அழைத்து செல்லும் பொழுது, ஒரு தொழிலை நடத்தும் பொழுது, வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும் பொழுது காட்டி கொடுக்கப்படுகிறோம், முத்தமிடப்படுகிறோம், மறுதளிக்கப்படுகின்றோம். இதெல்லாம் வாழ்வில் நடைபெறும். அன்பானவர்களே, இயேசுவின் பாடுகளை, ஐயோ ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பாடுபட்டீரே, துன்பப்பட்டீரே, பாவத்தை சுமந்தீரே என்று கவலையோடு வேதனையோடு மட்டும் பார்த்து விடாமல் வாழ்வில் வெற்றியடைய இழந்து விடுவோம், இறங்கி வருவோம் என்பது முதல் படி. அவர்களை புரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். இவர்கள் பலகீனமானவர், என்னை சுற்றி இருப்பவர்கள் என் சிந்தனையில் இருப்பவர்கள் அல்ல, என்னை போல் தெளிவு பெற்றவர்கள் அல்ல, என்னோடு இருந்து என்னை நேசிப்பவர்கள் என்பதும் இல்லை. அதனாலே அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசுவின் அந்த பயணத்திலே பார்க்கலாம். கூடவே இருந்தார்கள், செல்வே அடிவாரம் வரை இருந்தார்கள் என பார்க்கலாம். மிக மிக நெருங்கிய உங்கள் அம்மா, உங்கள் தந்தை, உங்கள் கணவன், உங்கள் மனைவி இருக்கலாம் மாணவர்களே, ஆனால் நீங்கள் தான் இதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருந்தால் எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். முதல் படி உங்கள் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் உங்களை காட்டி கொடுக்கலாம், உங்களை முத்தமிட்டு காட்டி கொடுக்கலாம், உங்களை மறுதளிக்கலாம், உங்களை விட்டு ஓடி போகலாம். பல நிறுவனங்களில் பார்க்கின்றோமே அன்பானவர்களே, பெரிய நிறுவனமாகிய ஐபோன் நிறுவனர் அவருடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். அந்த சாஃப்ட்வேரை உருவாக்கும் பொழுது கூட இருந்தவர்கள் தனிமையிலே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவருடைய தந்தையின் ஒரு கூடாரத்தில் வைத்துதான் அத்தனை செயல்பாடுகளை செய்தார். மனம் உடைந்து போகவில்லை. அதனிலே அந்த ஸ்டீவன் சொல்வது என்னும் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ஐயோ என் நண்பர்களை இழந்து விட்டேனே, அவர்களுக்கு ஏதாவது தவறு செய்திருப்பேனோ, அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று வெற்றி பெற்ற பின்பு சொன்னார். அந்த மனப்பக்குவம் இருந்தவர்கள்தான் அடிப்படையிலேயே வெற்றியின் அடித்தளத்தை கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி என்கிட்ட நம்பலை, என் கணவன் சரியில்லை, எங்கள் அம்மா அப்பா என்னை திட்டுறாங்க, என் நண்பர்கள் எனக்கு உள்ள கூட இருக்கலை, அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு மனநிலை உருவாகிவிட்டது என்று சொன்னால் தோல்வியை தழுவி விடுவோம். இயேசுவின் பாடுகளின் முதல் நிலை அந்த நண்பர்கள் குழுவை ஏற்றுக்கொண்டார், கூட இருந்தவர்களை ஏற்றுக்கொண்டார். தெரியும், இவர் காட்டி கொடுப்பான், இவன் மறுதளிப்பான், இவன் துணியை விட்டுவிட்டு கூட ஓடி போவான், இவர்கள் மீண்டும் தொழிலுக்கு போய்விடுவார்கள் என்பதெல்லாம் தெரியும். அந்த ஞானத்தை கொண்ட ஆண்டவரின் எண்ணம் தன் வாழ்வில் இறங்கி இன்னும் வந்து
இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த காரணத்தினால் இவைகள் அவருக்கு பெரிய சலசலப்பை தரவில்லை. ஆகவே என்னுடைய நண்பர்கள் கூட இருப்பவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் புரிந்து கொண்டு திட்டமாக பயணப்பட வேண்டும், அவர்களையும் பலகீனமானவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தது என்றால் வெற்றியை அடித்தளத்தை நாம் நாட்டிவிட்டோம் என்பது உண்மை. இரண்டாவது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை காரி துப்பினார், கிண்டல் அடித்தார், யூதரின் அரசே வாழ்க என்று சொன்னார்கள், கன்னத்தில் அறைந்தார். நம்ம வாழ்வில் இதை யோசித்து பாருங்க, எவ்வளவுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து அந்த கன்னத்தில் அடித்தவனை, எப்போ நான் என்ன தப்பு செய்தேன், ஏன் நடிக்கிற, அவர் காரி துப்பியவர்கள், உமிழ்ந்தவர்கள், மோசமாக நடத்தியவர்களை எல்லாம் என்ன செய்வது ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டாரே. தந்தையே, என்னுடைய ஒரு விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தனை துன்ப துயரங்களை ஏற்று கொள்கிறேன், உம்முடைய விருப்பம் தந்தையே, உமது விருப்பம். இந்த மக்கள் நல்ல வாழ்வை பெற வேண்டும், என் பாடுகள் இவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் கிண்டல் காரி துப்பியது, கன்னத்தில் அடித்தது, ஏளனமாக பேசியது, அத்தனையும் தாங்கிக் கொண்டார். இது வெற்றியின் இரண்டாவது படி. அதனால இயேசுவின் பாடுகளை வெறுமனே நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பக்தியாக பார்த்து விட்டுவிடாதீர்கள், வாழ்வாக பார்க்க வேண்டும். பார்க்கின்றார் ஆண்டவர், ஆகா இவ்வளவு பிரச்சனைகள் கேவலம், என்னை அசிங்கப்படுத்துகின்றார்கள், அத்தனையும் தாங்கிக் கொண்டார், இறங்கினார், அந்த அளவுக்கு தன்னை இறக்கி கொண்டார். அந்த நாளை நமது வாழ்விலும் நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்திலிருந்து, சமூகத்திலிருந்து பல கிண்டல்கள், பல அடிகள், பல வேதனைகள். இயேசுவுக்கு நேரிலே பேசினார், நமக்கு பின்னாலெல்லாம் பேசுவார், தவறு தவறுவா சொல்லுவார்கள், புதிய புதிய கதைகள் கட்டுவார், அசிங்கமாக சொல்வார்கள். இதனிலே தளர்ந்து போனால் நம் வாழ்வில் வெற்றி அடைவது முடியாத காரியமாகிவிடும், இயலாத காரியமாகிவிடும். ஒரு செயலை செய்கிறோம், ஒரு குடும்பத்தை நடத்துகின்றோம், ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வருகிறோம், நல்ல தொழிலை செய்கின்றோம், நான் வாழ்வில் லட்சியத்தோடு வாழ விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த இரண்டாவது நக்கல், காரி துப்புதல், தவறாக பேசுதல், அடிகளை எல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவனோடு படிக்கக்கூடிய இரண்டாவது அருமையான வாழ்க்கை பாடம். அன்புக்குரியவர்களை, துன்ப துயரம் இல்லை என்றால் வெற்றி இல்லை, வாழ்வு இல்லை, கிண்டல்கள் இல்லை என்று சொன்னால் வாழ்வு இல்லை. அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எதிரிதான் உங்களை உருவாக்குகிறவன், பண்படுத்துகிறவன். இந்த கிண்டல், இந்த பேச்சு, இந்த அசிங்கம், தவறாக சொல்வதெல்லாம் உங்களை விழத்தாட்டிட அல்ல, எழுந்து நடக்க. இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்க்கும் பொழுது சொல்லுவோமே, அவர் மூன்று முறை கீழே விழுந்தார், எழுந்து நடந்தார். ஆகவே நான் எழுவேன், இந்த கிண்டல், இந்த பேச்சு, இந்த தவறான கதை புடைதல் எனக்கு ஒன்று செய்துவிடாது, இதற்காக நான் எதிர் கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருந்தேன் என்று சொன்னால் என் நேரம் வீணாகிவிடும். ஆண்டவர் பேசவில்லை பாருங்கள். நம்மெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துட்டா போதும், நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டா போதும், உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன், இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று, வேற நேரத்தை வீணாக்குறது. அதுக்காக நேரத்தை வீணாக்குவதை விட நாம் செல்லும் பாதை உண்மை என்று சொன்னார், நல்ல லட்சியம் என்று சொன்னார், நல்ல வாழ்வு என்று சொன்னார், தொடர்ந்து பயணப்படுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இன்று அந்த சிலுவை அவமான சாவை இன்று உலகம் புகழ்ந்து கொண்டு இருக்கிறதே, சிலுவை அவமானத்தை சின்னம், வெற்றியின் சின்னமாக இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை படியின் இரண்டாம் நிலை இந்த கிண்டல், இந்த அசிங்கமான பேச்சு, இந்த கதைகள், தவறு சொல்வதற்கெல்லாம் காது கொடுத்து நேரத்தை வீணாக்கிடாமல் பயணத்தை, வாழ்வை தொடர வேண்டும் என்பது இரண்டாவது கருத்தாக ஆண்டவருடைய பாடுகளிலிருந்து நாம் சந்திக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் அடி, அவருடைய உடலை சிதைத்தார், சாட்டையால் அடித்தார், தலையில் முள்முடி
சுட்டினார்கள், அவரை அடித்தார்கள். அந்த பாறையிலே அந்த கல் தூணிலே கவுத்து விட்டு அடித்தார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் ஆண்டவர் இயேசு அதை தாங்கிக் கொண்டார். உடல் வாதைகள் வரும், நமது நேரம் போகும், நமதை துன்புறுத்துவார்கள். நாம் நேரம் கொடுக்க வேண்டும் நமது வாழ்வை முன்னேற்றுவதற்காக. தூங்கிக் கொண்டே இருக்கிறேன், இல்லை, வாழ்வில் முன்னேற முடியாது. திட்டமிடாமல் ஜாலியாக அலைகிறேன், இல்லை, வாழ்வில் முன்னேற முடியாது. நேரம் கொடுக்க வேண்டும். உடல் சுகம்தான் வாழ்க்கை என்பதை விட உடலும் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு துன்ப துயரங்களை தாங்க வேண்டும் என்பது மூன்றாவது பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான உள்ளே, கடின உழைப்பு தான் வாழ்வை முன்னேற்ற முடியும். நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வேலை பார்க்கிறேன் என்று சொன்னால் அது செத்த வாழ்க்கை. என் உடல் உழைப்பிலே இறங்க வேண்டும். என் உடல் நேரத்தை காலத்தை பயன்படுத்திட இறங்கி செல்ல வேண்டும். பல உலக தலைவர்கள், நல்ல தலைவர்களை சொல்லுகிறேன், கடின உடல் உழைப்பு கொண்டவர்கள்தான் உண்மையாக இருந்திருக்கின்றார்கள். ஆகிய உடல் வலி இருக்கிறது, உடல் பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் நம்மை சொல்லி நம் உடலை பயன்படுத்தாமல் போய்விடக்கூடாது. நன்மைக்கு இந்த உடல் வலி வரை நாம் உழைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவின் பாடுகளில் மூன்றாவது கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாலாவது கருத்தாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களை, ஆண்டவர் இயேசுவை நிர்வாணப்படுத்தினார்கள். கேவலமான அவமானம், நிர்வாணப்படுத்தினார்கள். அன்பானவர்களை, ஒரு நிலைக்கு வரும் வரை ஏராளமான பிரச்சனைகள், துன்பங்கள், இவைகளை சந்திக்க வேண்டும், இழப்புகளை சந்திக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் கூட நம்ம நிலை போய்விடலாம். நிர்வாணப்படுத்தினார்கள். அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கேவலம். ஆடையின்றி இந்த உலகை படைத்த ஆண்டவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார். ஒன்றுமில்லாமல், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார். இது நான்காவது நிலை. நமது வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவமானமாக இருக்கும், என்ன செய்வது என்று தெரியாமலே இருக்கும். ஐயோ, ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கும். இந்த எண்ணத்தை கடற வேண்டும். அதுதான் பலர் செய்யாத காரணத்தால் தற்கொலைக்கு நம்மை அர்ப்பணித்து விடுகின்றோம். இல்லை, இந்த அவமானம், ஒன்றுமில்லா நிலை, இவைகள் வந்தாலும் என் லட்சியத்தை, என் கொள்கையை, என்னுடைய வாழ்வை, என் முன்னேற்றத்தை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய உடலை நல்ல விதமாக பயன்படுத்தி முன்னேறுவேன் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் எழ வேண்டும். எத்தனை ஆணிகள் கால்களில் வந்தாலும் நிச்சயமாக எழுந்து விடுவோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. அன்பானவர்களை, ஐந்தாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நினைத்து பார்த்தல் உயிர் விடுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரை விட்டார், நமக்காக உயிரை விட்டார், பிறருக்காக, பாவிகளுக்காக உயிரை விட்டார், நன்மையான ஒரு மாற்றத்திற்காக உயிரை விட்டார். அதனால் தான் அவர் உயிர்த்தார். நானும் என் உயிரை வெறுமனே ஏனோதானோ என்று வாழ்வதற்கு வைத்துவிடக்கூடாது. இறுதி மூச்சு வரை நான் உழைப்பேன், நம்பிக்கையோடு இருப்பேன், உயர்வேன் என்ற எண்ணம், நம்பிக்கை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான முள்ளா, எந்த விதமான பிரச்சனைகளா, ஆணிகளா, எந்த விதமான அவமானங்களா இவைகள் இருந்தாலும் நான் இறுதி வரை நான் உழைப்பேன், உயர்வேன், கடவுளை விருப்பப்படி வாழ்வேன் என்ற எண்ணம் கொண்டிருந்தோம் என்றால் உயிர்ப்பு உங்களுக்கும் நிச்சயம், உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயம். இதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் நமக்கு தரக்கூடிய வெற்றி செய்தி. பெருமனை, ஆண்டவரே, எனக்காக துன்பப்பட்டீரே, வேதனைப்பட்டீரே, ஆண்டவரே, இத்தனை காயங்களை பெற்றுக்கொண்டீரே, ஆண்டவரே, இத்தனை சவுக்கடி வாங்கினீரே, இத்தனை ஆணிகளை அடித்துமை துன்புறுத்தினார்களே என வேதனைப்படுவதை மட்டும் ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த வேதனை எதற்காகப்பட்டார்? என் வாழ்வை உயர்த்திட, பாடமாகிட என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை
ஆஸ்திரவதிப்பார். ஆண்டவரே, அருமையான இந்த செய்திக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இழப்பது தான் வாழ்க்கை வெற்றி. நீர் உண்மை இழந்து இன்று எங்களுடைய மீட்பராக இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்வில் இழப்பை கொடுத்து அதனுடைய எங்களை, எங்கள் குடும்பத்தை, சமூகத்தை உயர்த்திட இறங்கி வரக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவது இல்லை என்பதை உணர்ந்து விட்டு கொடுத்து எல்லோரோடும் எல்லோரையும் புரிந்து நல்ல வாழ்வு வாழ, வெற்றியின் வாழ்வை நாங்கள் அனைத்து துன்பங்களை தாங்கி நடைபோட அருள் தருவீராக. எல்லா சோதனைகளையும் கடந்து நாங்கள் கொண்ட கொள்கை நல்ல முன்னேற்றத்தில் வளர எங்களோடு இருந்து பாடமாக வழி நடத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.